ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோனா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க சுற்றுலாத்தலங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி விழுப்புரத்தை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துடலாம். விழுப்புரம் கடலோர மாவட்டங்களில் இந்த மாவட்டமும் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்திலே மிகப்பெரிய மாவட்டம் என்ற ஒரு பேரும் இந்த மாவட்டத்துக்கு இருந்துச்சு. சில வருடத்திற்கு முன்பு விழுப்புரத்தை இரண்டு மாவட்டங்களாக பிரிச்சிட்டாங்க. அப்பையும் விழுப்புரம் பெஸ்ட்டு தாங்க, எல்லா விஷயத்துலேயும் ஃபஸ்ட்டுன்னு சொல்லலாம். மணிமுத்தாறு, கோமிய ஆறு போல பல ஆறுகளை இணைக்கும் ஒரு மாவட்டமாகவும் இருக்குங்க. அதுவும் இல்லாமல் விவசாயத்தில் ஒரு பெரிய பங்கையை வகிக்குதுங்க. கரும்பு உற்பத்தியில் மிக முக்கியமான மாவட்டம்னு சொல்லலாம். இங்கே 7 சக்கர ஆலைகள் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, உப்பு உற்பத்திலையும் ஒரு பெரிய பங்கை வகிக்குது. அது மட்டும் இல்லாமல் கூவகம் திருவிழா விழுப்புரத்தோட ஒரு முக்கியமான திருவிழான்னு சொல்லலாங்க. 18 நாள் மிக சிறப்பாக நடக்கும் இந்த திருவிழாவை பார்க்க பல மாவட்டங்கள்லேருந்து நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க. அவ்வளோ ஒரு முக்கியமான திருவிழானும் சொல்லலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக தமிழகத்தில் நிறைய கோட்டைகள் இருக்குங்க. அந்த மாதிரி விழுப்புரத்துக்கு ஒரு பெஸ்ட்னு சொல்லலாம். விழுப்புரம் மட்டும் இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு பெஸ்ட். செஞ்சி இங்கே 2 கோட்டைகள் இருக்குங்க, ராஜகிரி மலைக்கோட்டை, கிருஷ்ணகிரி மலைக்கோட்டை. இதுக்கு இன்னும் பேரும் இருக்குங்க, ராஜா கோட்டை, ராணி கோட்டை. இது ஆனந்த கேயின்ற மன்னரால் 12 நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை. ராஜா கோட்டை ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்க ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ்னு சொல்லலாங்க. இங்கே பார்க்க நிறைய இடங்கள் இருக்குது. பழங்காலத்து கட்டிடக்கலையை பார்க்கணுன்னு நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த கோட்டைக்கு போனீங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பள்ளி வாசல் வெங்கடராமன் சுவாமி கோயிலும் இருக்குங்க. இந்த ராஜா கோட்டை ஒரு பியூட்டிஃபுல்லான கோட்டைன்னு சொல்லலாம். இந்த கோட்டை பல போர்களை சந்தித்த பிறகும் இன்னும் தமிழகத்தில் ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சிருக்குங்க. ராணிக்கோட்டை மலைப்பகுதிக்கு மேலே ஒரு அழகான இடத்துல அமைஞ்சிருக்க ஒரு கோட்டைங்க. அழகான கட்டிடக்கலைகள், ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் செஞ்சியில் பார்க்கக்கூடிய நிறைய கோவில்கள் இருக்குது. செஞ்சி போனீங்கன்னா அனைத்தையும் பார்த்துட்டு வாங்க. பொதுவாக எல்லா ஊர்லேயும் ஒரு டேம் இருக்குங்க. அதே மாதிரி தான் விழுப்புரத்தில் விடூர் அணை. இது காமராசர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு டேம்ங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்க ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ்னு சொல்லலாம். இது விழுப்புரத்துலேருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. விழுப்புரம் போனீங்கன்னா இந்த விடூர் அணையை கன்ஃபார்ம் பாருங்கள். அடுத்ததான் திருவக்கரை தேசிய கல்மர பூங்கா. சுமார் 247 ஏக்கரில் கல்மர பூங்கா இருக்குங்க. இங்கே சுமார் 2 கோடி வருட பழமையான கல்மரங்கள் இருக்குது. கல்மரங்கள் பார்க்க ஒரு அழகான சுற்றுலாத்தலம்னு சொல்லாங்க. ஃபேமிலியோடு போனீங்கன்னா கன்ஃபார்ம் இதை பாருங்கள். அடுத்துதான் சாதனா ஃபாரஸ்ட். இயற்கையாக அமைதியாக ஒரு இடத்துல எல்லாருக்கும் தங்கணும்னு ஆசை இருக்குங்க. இந்த சாதனா ஃபாரஸ்ட் அதே மாதிரி தான் ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்னு சொல்லலாம். விழுப்புரம் போனீங்கன்னா இதை கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததான் ஆரோவில். அமைதியான ஒரு சுற்றுச்சூழலான இடம். எந்த ஒரு ஜாதி மத வேறுபாடும் இன்றி அமைதியை விரும்புகிறவங்க இருக்கிற ஒரு இடம்னு சொல்லலாங்க. வெற்றி மந்திரம் ஒரு முக்கியமான இடம்னு சொல்லலாம். ஆரோவில் விழுப்புரம் போனீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த இடத்துக்கு போய்ட்டு வாங்க. இந்த விழுப்புரம் மாவட்டம் கடலோர மாவட்டம்ன்றதுனால இங்கே அழகான 3 பீச் இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம். ஆரோவில் கடற்கரை பொதுவாக எல்லாருக்கும் பீச்சுக்கு போனோன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஜாலி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆரோவில் கடற்கரை பார்க்க ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ்னு சொல்லலாங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு போய் என்ஜாய் பண்ண ஒரு சூப்பரான பிளேஸ். அடுத்ததான் செரிநெட்டி கடற்கரை. இதுவும் ஒரு பியூட்டிஃபுல்லான பீச்சுங்க, அழகான ஒரு பீச்சுங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு போய் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அடுத்து மரக்கணம் கடற்கரை. இதுவும் ஒரு அழகான கடற்கரைங்க, ஃப்ரெண்ட்ஸோடு போய் என்ஜாய் பண்ண ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ். விழுப்புரம் தமிழகத்திலே 2வது பெரிய பேருந்து நிலையம் விழுப்புரத்தில் தாங்க இருக்குது. இங்கேருந்து பல மாவட்டங்களுக்கு பேருந்து பயணம் நடைபெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் ரயில்வேலையும் ஒரு பெரிய பங்கை வகிக்குதுங்க. தென் மாவட்டங்களை இணைக்கும் ஒரு மாவட்டமாகவும் அமையுது. இங்கேருந்து பல மாவட்டங்களுக்கு ரயில் போக்குவரத்தும் நடக்குது. பொதுவாக எல்லா மாவட்டங்களையும் நிறைய கோவில்கள் இருக்குங்க. அந்த மாதிரி விழுப்புரத்துலேயும் பார்க்க வேண்டிய நிறைய கோவில்கள் இருக்குது. அதில் இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான கொஞ்சம் கோவில்களை மட்டும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம். முதல் அங்காள பரமேஸ்வரி கோவில் விழுப்புரம்.
இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க, மலையனூர் அம்மன் கோவில். மலையனூர் என்ற இடத்துல அமைஞ்சிருக்கிறதுனால இதுக்கு மலையனூர் அம்மன் கோவில் என்ற பேரும் இருக்குது. விழுப்புரத்தில் இருக்க ஃபேமஸான கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்று. இங்கே அமாவாசை, வருடப்பிறப்பு போன்ற பல நாட்களில் பல பூஜைகள் நடைபெறுதுங்க. முக்கியமாக பார்க்கக்கூடிய கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்று. அடுத்ததாக மண்டகப்பட்டு குடைவரை கோவில். இதுக்கு லட்சிதன் கோவில் என்ற இன்னொரு பேரும் இருக்குங்க. இது முதலாம் மகேந்திரவன் வர்மனால் கட்டப்பட்ட ஒரு கோவிலுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டிலே முதலாக கல்லால் கட்டப்பட்ட ஒரு கோவில்ன்ற பேரும் இந்த கோவிலுக்கு இருக்குது. அடுத்ததான் மயிலம் முருகர் கோவில். பாண்டிச்சேரியிலேருந்து சுமார் 34 கிலோமீட்டர் தூரத்தில் அமையப்பட்ட இந்த கோவில் விழுப்புரம் மாவட்டத்திலே ஒரு முக்கியமான கோவில்னு சொல்லலாம். இங்கே அமாவாசை, பௌர்ணமி, வருடப்பிறப்பு போன்ற பல நாட்களில் விசேஷமான பல பூஜைகள் நடைபெறுது. இதை பார்க்க பல மாவட்டங்கள்லேருந்து நிறைய பேர் வராங்க. அதனாலே இது விழுப்புரத்தோட ஒரு முக்கியமான கோவில் என்ற ஒரு பேரையும் இருக்குது. பாண்டிச்சேரியிலேருந்து 9 கிலோமீட்டர் தூரத்தில் பஞ்சவடி என்ற இடத்துல பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. விழுப்புரத்தில் இருக்க புகழ்பெற்ற கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்று. அடுத்ததாக விழுப்புரத்துலேருந்து சுமார் 26 கிலோமீட்டர் தூரத்தில் அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் கோவில் அமைஞ்சிருக்கு. விழுப்புரத்தில் இருக்க முக்கியமான கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்று. அடுத்ததாக விழுப்புரத்துலேருந்து 23 கிலோமீட்டர் தூரத்தில் அருள்மிகு கிருபாபுரீஸ்வரர் கோவில் அமைஞ்சிருக்கு. திருவெண்ணை நல்லூர் என்ற இடத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. விழுப்புரத்தில் இருக்க முக்கியமான கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் இருக்க முக்கியமான எல்லா மாவட்டங்களில் இருக்க சுற்றுலாத்தலங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.